நமஸ்காரம். ஒருத்தர் அடியனை வந்து சந்தித்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். சற்று திகைத்து போனேன். என் பணியில் தினப்படி ஒவ்வொரு தலைப்பில் பேசும்போது சில நாள் குடும்பத்தில் நடப்பவைகளை பற்றியும் சொல்லுகிறீர்களே, அப்பா அம்மா பிள்ளை பொண்ணு பேரன் பேத்தி வயோதிகர்கள் இளைஞர்கள் இவர்களையெல்லாம் பற்றி பேசுகிறீர்களே, அதில் வந்திருப்பதெல்லாம் யாரோ கேட்டதற்கு நீங்கள் பதில் சொல்லுகிறீர்களா, அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பட்டிருந்ததை சொல்லுகிறீர்களா என்றார். அதுதான் தூக்கி வாரி போட்டது. கிட்டத்தட்ட 2500 நாள் முடிய போகிறது என் பணி. அதில் ஒரு 250 குடும்பத்தை பற்றி இருப்பதாக கொள்வோம். அதில் சொல்லப்பட்ட வெவ்வேறு கருத்துகள் என்னவோ அதத்தனையும் ஒருத்தர் ஒரே குடும்பத்தில் பட்டதைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் என்றால் வாழ்வதே மிகவும் கடுமையாக இருந்திருக்கும். நான் பதில் சொன்னேன், இல்லை, அதெல்லாம் நான் பட்டதையெல்லாம் சொல்லவில்லை, மற்ற பேரிடத்திலிருந்து கிரகித்ததைத்தான் சொல்லுகிறேன். அத்தோடு இல்லை, ஒருத்தர் ஒன்றை கேட்கும் போது அதை போல் இதிகாசங்கள் புராணங்களில் எங்கிருக்கிறதுன்னு பார்க்கிறேன், அதோடு சேர்த்து சேர்த்து தானே சொல்லுகிறேன். சில சமயம் மட்டும்தான் புராணத்திலிருந்து எடுக்காமல் சொல்லியிருப்பேன், மற்றபடிக்கு எந்த கதைங்கிறத சேர்த்து தான் கூறுகிறேன். ஒரு பாரதம் எடுத்துக்கொண்டால் 1.5 லட்சம் ஸ்லோகங்கள், ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள், அதற்குள் எப்படியும் கிடைக்கும், கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். அதனால் இதெல்லாம் நான் பட்டுத்தான் சொல்லுகிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம்னு சொன்னேன். அவர் பதில் சொன்னார், அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா ஒரு நம்பிக்கையோடு சொல்லணும்னால் அது நீர் அனுபவித்திருந்தால் தானே சொல்லுவது சரியாக இருக்கும் என்றார். ஓ, இவர் என்ன இப்படி வேறு கேட்கிறார், படித்திருந்தால் மருத்துவராக வேண்டும்னு சொல்லட்டும், அதுக்குன்னு மாரடைப்பு நோய் வந்திருந்தால் தான் கார்டியாலஜிஸ்ட் ஆக முடியும், குழந்தை பெற்றிருந்தால் தான் பிரசவ மருத்துவர் ஆக முடியும், இதெல்லாமோ சொல்ல முடியும். ஒரு குழந்தை நல மருத்துவர்னு சொன்னால் அவர் கல்யாணமாகி குழந்தை பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவையே இல்லை, அதற்கு படித்திருந்தால் போதும். இதைத்தான் அவரிடத்தில் சொன்னேன். இதோ பாரதத்திலும் ராமாயணத்திலும் என்ன இருக்கிறதுன்னு ஓரளவு தெரிந்தால் போதாதா, நான் பட்டுத்தான் சொல்ல வேண்டுமா என்றேன். அவர் அதற்கும் சொன்னார், இல்லை சொல்லலாம், படித்ததை வைத்து கூட சொல்லலாம், இருந்தாலும் நீரே பட்டிருந்தால் தானே அதை நன்கு அனுபவித்து சொல்ல முடியும், அப்போதுதானே நாங்களும் அனுபவிப்பரா போல இருக்கும், ஏற்றுக்கொள்வோம் என்றார். சரி, இதற்கு மேல் நாம் இவரிடத்தில் ரொம்ப வலியுறுத்தி பேசுவதற்கு எதுவும் இல்லை, அவர் சொல்வதைத்தான் சொல்லப் போகிறார். நீங்களே யோசித்து பார்க்கவும், எல்லாமே அவரவர் பட்டா எடுத்து சொல்ல முடியும். நம்முடைய முக்கால்வாசி வலிகள் வைத்தியர்களுக்கு தெரியாது, அதுக்குன்னு அவர் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நோயாளிக்கும் இருக்கிற வருத்தமே தான் பட்டிருந்தால் தான் சொல்ல வேண்டும், அப்பதானே நன்கு வைத்தியம் பார்க்க முடியும் என்றா சொல்ல முடியும், அதற்கு படித்திருந்தால் சொல்லலாம். இதை சொல்ல போக அவர் உடனே சொன்னார், வாஸ்தவம் படித்திருந்தால் தானே சொல்ல வேண்டும், ஆனால் நான் நேற்று முந்தா நாள் கூட ஒன்று கேட்டேன், பரீட்சையை பற்றி ரொம்ப பெரியவர் தேசத்துக்கே பிரதானமானவர் பேசிக் கொண்டிருந்தார், அவர் அவ்வளவாக படிக்கவே இல்லையாமே, அப்படி இருக்கும்போது அவர் பரீட்சையை பற்றி பேசுகிறாரே என்று கேட்டார். ஓ, இவர் என்ன நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீர்னு எங்கேயோ தாவிவிட்டார். நான் திரும்ப சொன்னேன், பரீட்சை என்பது வெறுமே எழுதும் பரீட்சை மட்டுமல்ல, வாழ்க்கையே பரீட்சைதான், அதை எல்லாரும் தாண்டித்தான் தீர வேண்டும். மேலும் ஜனாதிபதியாக பிரதான மந்திரியாக முக்கியமந்திரியாக இப்படிப்பட்ட பதவிகளெல்லாம் இன்னென்னது படித்திருந்தாலும் போதும், படிக்காதவர்கள் இருந்ததில்லையா, குறைவாக படித்தவர்கள் இருந்ததில்லையா, அதை சாசன சட்டம் ஏற்கிறது. ஏனால் அவர்கள் பண்பாளர்களான்னு பார்க்கிறார்களே தவிர
படிப்பு படித்தவர்களா, சான்றிதழ் வாங்கினவர்களா என்று மட்டுமா பார்க்க வேண்டும்? நாட்டு பற்று இருக்க வேண்டும், மக்கள் நலனில் அக்கறை இருக்க வேண்டும், நல்ல ஒரு நிர்வாக திறமை இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் சாசன சட்டமும் சொல்லும். அதுக்குன்னு எல்லா மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லுவது முடியாது. பரீட்சை எழுதி ஓஹோ என்று படித்திருந்தால் தான் பரீட்சையை பற்றி பேச வேண்டும் சொல்ல முடியாது. அதனால் சரி, அப்ப சாசன சட்டமே ஒத்துக்கொள்ளுகிறதே, ஒருத்தர் முக்கியமான பதவிக்கு வருவதற்கே படிப்பு தேவையில்லைன்னு சொன்ன போது பதவிக்கு வந்த பிற்பாடு பரீட்சையை பற்றி பேசினால் என்ன? அது யாருமே பேசக்கூடிய விஷயம்தானே. இதையும் எடுத்து சொன்னேன். அவர் சொன்னார், சரி இதெல்லாம் வாதத்துக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ நீர் பட்டு சொன்னால்தான் சரி என்று படுகிறது என்றால், இன்னும் கொஞ்ச நேரம் இவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தால் நம்மையே படச்சொல்லி விடுவார் போல் இருக்கிறதே. இல்லை, ஒருவேளை இவரிடத்தில் பேசிக்கொண்டிருப்பது தான் நாம் பட்டு கொண்டிருப்பதோ என்று கூட தோன்ற வைத்து விடுவாரோ என்று நினைத்து சுவாமி அடியனுக்கு தெரிந்த வரைக்கும் எடுத்து சொன்னேன். எல்லாவற்றுக்கும் அனுபவம் இல்லை, இது நம்முடையது. ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவர்களும் உலக இயல்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். லௌகிக்கத்திலே குடும்பத்திலே இருக்கிற கட்டங்களை பேசியிருக்கிறார்கள். அவர்களும் அதெல்லாம் ரொம்ப பட்டதில்லை, ஆனால் அனைத்தையும் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பகவான் பிரத்யட்சமாக காட்டுகிறார். மயர்வர மதிநலம் அருளினான் என்று நம்மாழ்வாருடைய பாசனம். பிரம்மங்கிற ஒன்றை தெரிந்து கொண்டபடியால் அனைத்தும் தெரிந்தகாகிறது. இதைத்தான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு அந்த பெருமை, பிரம்மத்தை அறிந்து கொண்டு விட்டபடியால் அனைத்தும் தெரிகிறது. பட்டா போலேயே அவர்களுக்கு தெரியும், குறவே இல்லை. அதனால் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பலாம். ஆனால் நம்போல்வாரெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக புத்தகத்தை பார்த்து என்ன சேமித்து வைத்திருக்கிறோமோ, பெரியவர்கள் என்ன சொல்லியிருப்பார்களோ அதை கேட்டு கொண்டு சொல்லலாம். எல்லாவற்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணித்தான் சொல்ல முடியும், அப்படி காணப்பட்டதில்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.